ஃபெஸ்டிவலுக்கு வந்து நிறைய ஃபிலிம்ஸ் இப்போ அனுப்புறாங்க இல்லையா, பொதுவாக நடக்குது இப்போ சகஜமாக நடக்குது. அந்த மாதிரி இன்கேஸ் வந்து சுப்பிரமணியபுரம் டைமில் உங்களுக்கு அந்தளவு ஒரு ஆக்சஸாக இருந்தால் நீங்களும் அனுப்பியிருக்கலாம், நிறைய அந்த மாதிரி இன்னும் வைடராக அது ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு ஏதாச்சும் ஒரு இயக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு அதை பற்றி? இல்லை, பின் அதுக்கப்புறம் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சு அதை பற்றி யாரும் இங்கே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எவ்வளோ இருக்குதுன்னும் போது நான் வந்து இங்கே என்னுடைய மக்களுக்கு என்னுடைய ஜனங்களுக்கு தான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு. அதை எடுத்து அதை பண்ணும்போது நான் அனுராக் கஷ்யப் அவர் பார்த்துட்டு இது ஏன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பலன்னு கேட்டார். அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார், சார் எனக்கு தெரில சார், இங்கே உங்களில் யாரும் சொல்லலை அப்படின்னு, யாருமே இங்கே இப்படி இருக்குது யாருமே சொல்லலை ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அது எனக்கு தெரியும் ஃபெஸ்டிவல் மூவி பண்ணலான்றது, நான் அது கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா ப்ரொடியூசராக இருந்தோம், இது வந்து இங்கே கொண்டு வரோம் முதல் படம், அப்போ நமக்கு இருக்காது அந்த, அது யாராவது கைட் பண்ணால் தான் நமக்கு இருக்குமே தவிர, நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது இங்கே ரிலீஸ் பண்ணணும், இங்கே ப்ரொடியூசராக இருக்கும்போது அந்த இது தான் அந்த, தவிர ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பணுன்ற அந்த மூடு இல்லை, நம்ம அதுக்கு எடுக்கலை ஃபஸ்ட்டு, இதுக்கு தான் மக்களுக்கு எடுத்தோன்ற ஒரு விஷயம் தான். ஆனால் அனுராக் சார் தான் பார்த்துட்டு ஃபெஸ்டிவல் அப்படின்னு யாரும் இல்லை நிறைய அனுப்பலாம் அப்படின்னு அவர் தான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தார், இந்த வச்சுக்கோ இதெல்லாம் எத்தனை ஃபெஸ்டிவல் அனுப்புனார். அப்படி நான் அனுப்புன ஒரு விஷயம் தான் ரோம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்தது. அப்புறம் நிறையா ஃபெஸ்டிவலுக்கு நான் அது போனேன், அது ஒரு நிறையா ஃபெஸ்டிவலில் அப்புறம் தான் அப்போ தான் கலந்துச்சு. அப்புறம் இவங்கள போய் பாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அவருக்கு அவர் சொன்ன இவங்க இருப்பாங்க இவங்கள போய் பாருன்னு ஒருத்தவங்க நம்பர் கொடுத்து இவங்ககிட்ட பண்ணுங்கன்னு சொன்னார். நீ என்ன விட்டுட்ட இது எந்த ஃபெஸ்டிவல் வந்தது, கான்சூன் ஃபெஸ்டிவல் வந்தது, அதுக்கு நீ அனுப்பிச்சிருக்கலாம் இதெல்லாம் அவர் ஒன்றுனா சொன்னார். நமக்குலாம் தெரியாது சார், நான் எங்கள் ஊர் தேட்டருக்கு தான் அனுப்பணும்னு எடுத்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அப்புறம் தான் தெரியுது, அது யாராவது சொல்லணும், சொன்னால் தான் நமக்கு தெரியும்.